உலகெங்கும் பறந்து வாழும் கலை ஆர்வமிக்க தமிழ் நெஞ்சங்களுக்கு நன்கு பரிச்சயமான பெயர்களில் ஒன்றுதான் பி.எச். அப்துல் ஹமீத். 50 ஆண்டுகளுக்கு மேலாக வானொலி கலைத்துறையில் தனித்துவத்துடன் சாதனை மேல் சாதனை படைத்து வரும் இவர் வானொலி அறிவிப்பாளர், நேர்முக வர்ணனையாளர், செய்தி வாசிப்பாளர், அரங்க நிகழ்ச்சி தொகுப்பாளர், போட்டியாளர், சஞ்சிகை நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி, விவரண சித்திரம் போன்றவற்றின் தயாரிப்பாளர் என்ற வகையில் மட்டுமன்றி வானொலி, மேடை, திரைப்பட நடிகராகவும் பாடல் ஆசிரியராகவும் பல புதுமையான கலை நிகழ்ச்சிகளையும் கலைஞர்களையும் தமிழ் அரங்கியல் துறைக்கு அறிமுகம் செய்து வைத்த பெருமைக்குரிய மூத்த ஒலிபரப்பாளர் ஆவார். இனி வரும் காலம் நான் திடமாக நம்புவது ஒவ்வொரு துறையிலும் ஒரு தலைமுறை ஆற்றிய சாதனைகளை விட அடுத்த தலைமுறை இன்னும் அதிகம் அதிகமாக சாதிக்கும். இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த வகையில் இந்த ஒலிபரப்பு துறையில் எதிர்காலங்களில் பணியாற்றுவோர் முதலில் நமது தாய் மொழிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அதே வேளையில் தாய்மொழி மற்றும் நமது பண்பாட்டு கோலங்கள், நமது மதங்கள் அனைத்தும் காட்டும் அந்த விழுமியங்களை பேணி அதன் வழி நின்று எதிர்வரும் காலங்களில் வளரும் தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அறிவிப்பு பணிகளோடு மட்டும் தம்மை மட்டுப்படுத்திக் கொள்ளாமல் துடிப்புள்ள இளைஞராக வானொலி துறையில் சகல அம்சங்களிலும் சிகரம் தொட்டவர் இவர். குறிப்பாக 1976 அவர் பார்வையாளர் முன்னிலையில் ஆரம்பித்த பாட்டுக்கு பாட்டு வேடிக்கை வினோத நிகழ்ச்சி இலங்கையிலும் இந்தியாவிலும் இலைமறை காயாக இருந்த பாடக பாடகியரை பிரபலமானவர்களாக மாற்றியது. வானொலியில் ஒலிபரப்பான கோமாளிகள் கும்மாளம் தொடர் நாடகம் கோமாளிகள் எனும் பேரில் ஈழத்தில் படமாக்க தயாரான போது அதில் நடித்த இவர் உலக நாயகன் கமல்ஹாசனின் தெனாலி என்னும் படத்திலும் நடித்ததை ரசிகர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். இலங்கை வானொலியில் 1996 சுப்ரா கிரேட் அறிவிப்பாளராக தரமுயர்த்தப்பட்ட இவர் 1991-94 கால போதியில் பதில் கட்டுப்பாட்டாளராக பதவி வைத்த போது 1998 அதை விட்டு விலகி கட்டுப்பாடுகளற்ற சிட்டுக்குருவி என நாடு நாடாய் பறந்துபட்ட தமிழ் கலை பணியாற்றி வருவதை திருப்தி காணுகிறார். 5 சபையால் அறிமுகப்படுத்தப்பட்டு உலகெங்கும் கொண்டாடப்படும் இந்த வானொலி தினம் இலங்கையிலும் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் இந்த வானொலி துறைக்கு பெரும் தொண்டாற்றியவர்களுக்கு கடந்த காலங்களில் விருதுகள் வழங்கி பெருமைப்படுத்தி இருக்கின்றீர்கள். இந்த 2020 எனக்கு இந்த விருதினை அளித்து கௌரவிக்க தீர்மானித்த கலாசார திரைக்களத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். செம்மொழி செல்வன், தெற்காசியாவின் சிறந்த அறிவிப்பாளர், ஒலிச்சுடர், சமூக மாமதி, கலையரசு என்றெல்லாம் இவருக்கு கிடைத்த பட்டங்களின் பட்டியலும் விருதுகளின் வரிசையும் மிக நீண்டது. 5 காலமாக இலங்கை வானொலி சேவைக்கு ஆற்றிய உன்னத சேவைக்காக இன்று வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை மட்டும் வழங்கப்படும் பிரதீபா பிரணாம விருதினை வானொலி அரச விருது விழாவில் பெற்றுக்கொள்ளும் பி.எச். அப்துல் ஹமீத் அவர்களை வாழ்த்தி கௌரவிக்கின்றோம்.